குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை திடீரென வெளியேறியது மிகப்பெரிய அதிர்ச்சியை ரசிகர்களுக்கு கொடுத்தது அதுவும் பிரியங்கா தான் இதற்கு காரணமென தெரிவித்த பின்பு தொடர்ந்து அது குறித்து பல விஷயங்கள் இணையதளத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது நிகழ்ச்சியின் போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது என்று கூறி ஆடியோ ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலானது ஆனால் அது முற்றிலும் பொய்யான ஆடியோ மணிமேகலை வெளியிட்ட வீடியோவை தொடர்ந்து இந்த பிரச்சனை குறித்து பிரபலங்களும் பேசத் தொடங்கிவிட்டனர் அப்படிதான் பிரபல நடிகரான ஆர்ஜே ஷாவும் மணிமேகலை பிரியங்கா இடையே நடந்த விஷயம் குறித்து விஜய் டிவி தயாரிப்பு நிறுவனத்திடம் விசாரித்துள்ளார் அதன் பின்னர் தன்னுடைய யூடியூப் சேனல் பக்கத்தில் வீடியோ ஒன்றையும் பதிவு செய்திருக்கிறார் அந்த வீடியோ தற்போது யூடியூப்பில் இல்லை திடீரென நீக்கப்பட்டுள்ளது ஆனால் அதில் அவர் பேசிய விஷயங்கள் நெட்டிசன்களால் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இதில் தயாரிப்பு நிறுவனம் சொல்லியும் மணிமேகலை கேட்கவில்லை பிரியங்கா கிட்ட பேசவும் மாட்டீங்க ஆனா ஷோ பண்ண போறீங்க என்று தயாரிப்பு நிறுவனம் கேட்டதற்கு ஆமா என மணிமேகலை கூறியுள்ளார் நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன் ஆனால் அவளிடம் பேச மாட்டேன் என மணிமேகலை கூறியதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளனர் இந்த சீசன் முடியும் வரை நீங்கள் விஜயவாக இருக்கணும் எல்லோருடனும் நல்ல பழகணும் என்பதுதான் உங்களுடைய வேலை ஆனால் இதை நீங்கள் பண்ண மாட்டேன் என்று கூறினால் வெளியே போங்க என தயாரிப்பு நிறுவனம்தான் மணிமேகலையே நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றியுள்ளது மணிமேகலையை மணிமேகலையே தானாக வெளியே செல்லவில்லை எனவும் தன்னிடம் தயாரிப்பு நிறுவனம் கூறியதாக ஆர்ஜே ஷாவும் தெரிவித்திருக்கிறார் வெளியே வந்த மணிமேகலை இது குறித்து வீடியோ போட்டதினால் விஜய் டிவிக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் ஒரு மாற்று கருத்து இருக்கிறதாம் இது ஒரு குடும்பம் இந்த குடும்பத்திற்குள் நடப்பதை வெளியே பேசக்கூடாது ஏற்கனவே ஒருமுறை முறை சுனிதாவிற்கும் மணிமேகலைக்கும் இடையே பிரச்சினை வெடித்துள்ளது ஆனால் அதனை தயாரிப்பு நிறுவனமும் சரி விஜய் டிவியும் சரி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டனர் அதை பற்றி சுனிதாவும் எதுவும் வெளியே வந்து சொல்லவில்லை விஜய் டிவியும் அதை பற்றி கூறவில்லை ஆனால் மணிமேகலை இப்படி செய்தது விஜய் டிவிக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் காய காயப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வந்த பிறகுதான் மணிமேகலைக்கு யூடியூப் இரண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஆனார்கள் போன முறை தனக்கு தொகுப்பாளரிடம் கிடைக்கவில்லை என்பதற்காக குக்வித் கோமாளியிலிருந்து மணிமேகலை வெளியேறினார் பின்னர் தொகுப்பாளரிடம் கிடைத்து நிகழ்ச்சிக்குள் வந்தார் தற்போது தொகுப்பாளரிடம் கிடைத்தும் தனக்கு செட்டாகவில்லை என கூறி ஒரு அவசரத்தில் கோபத்தில் மணிமேகலை வெளியே சென்று விட்டார் அப்போது நாங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்திருக்கிறோமா அல்லது மணிமேகலை ப்ரொஃபஷனலாக இருந்திருக்கிறாரா என தயாரிப்பினரிடம் கேட்டிருக்கிறார்களாம் அடுத்த சீசனில் பிரியங்கா இருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே ஏன் மணிமேகலை இப்படி ஒரு முடிவு எடுத்தார் என தெரியவில்லை அவங்கள அவ ав, அவங்களே அவங்களுடைய தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டார் என தயாரிப்பு நிறுவனத்திடம் விசாரித்த போது இந்த தகவல் கிடைத்ததாக ஆர்ஜே ஷா கூறியுள்ளார் இந்த விஷயம்தான் தற்போது இணையதளத்தில் படு வைரலாகி வருகிறது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்